ஐபிஎல்லோட 2021 மினி ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல டீம்ஸ் பல முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு புதிய ரெக்கார்டே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யுவராஜ் சிங்கோட ரெக்கார்டை தாண்டி பல முக்கியமான பிளேயர்ஸ் இடம் பிடிச்சிருக்காங்க, அதுவும் ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயரில் பேட் கமிங்ஸ் இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் யார் முக்கியமாக சிஎஸ்கே அவங்களுக்கான தேவையான பிளேஸை செலக்ட் பண்ணிட்டாங்களா, பெஸ்ட்டான பிளேஸை வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஸோ சிஎஸ்கே எந்த அளவுக்கு டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டீம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் தற்போதுல ரொம்பவுமே வலுவாக இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறது முன்னாடி எங்கள் சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தான் ஐபிஎல் அப்டேட் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மொதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிஎஸ்கேலேருந்து பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே தான் எல்லாருமே ரொம்ப மாவுல எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயரை ஒரு ஆல்ரவுண்டரை பிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கடினமான ஒரு போட்டி இருந்துச்சு. சிஎஸ்கேயும் கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸ்வெலை டீமுக்குள்ளே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் ப்ரைஸ் தொடர்ச்சியாக அதிகமாக போனதை தொடர்ந்து ஆர்சிபி இப்போ மேக்ஸ்வெலில் 14 crore 25 lakh அவங்க பிட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம்தான். ஸோ லாஸ்ட் ஒரு சீசனில் ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஆளை எப்படி எடுத்தாங்க அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சைடில் அவருக்கு அதிகப்படியான சான்சஸ் கிடைக்கல. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்கில் கேஎல் ராகுல், மயன் அகர்வால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கெயில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களே ப்ளே பண்ணிடுவாங்க. ஃபைனலாக வந்து ஒரு 2 overs மேக்ஸில் அடித்து மாஸ் காட்டணும் அப்படின்றது எல்லா டைம்லேயும் சாத்தியமான விஷயம் இல்லை. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கரெக்டான சான்சஸும் எல்லா டைம்லேயும் கிடைக்கல. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்காக நிறைய டைம் பவுலிங்கில் கூட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கூட ஜாயின் ஆகும்போது இன்னும் பெட்டராகி ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸ்வெல் கொடுப்பாரோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ ஆர்சிபி டீமுக்காக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி காத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பிக் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேல் ஜேமிசன். ஸோ அவர் நியூசிலாந்து பவுலர் சூப்பராக பவுல் பண்ணிட்டுருக்காரு. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் 1 day T20 test 3 series வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பவுலராக வளம் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு பவுலரை வளவிரிச்சு போட்டு சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அடுத்ததாக இந்த ஒரு ஐபிஎல்லில் செகண்ட் ஹையஸ்ட் பிட்டிங் அப்படின்னே சொல்லலாம். மொத்தமாக 15 crore கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் 2 players ஆர்சிபி மொத்தமாக 30 crore கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேல் ஜேமிசன். ஸோ ரெண்டு பேருமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல்ல அது ரேட் ரொம்ப ஹையாக போகிறதுனால அவரை சூஸ் பண்ணல. சிஎஸ்கே அடுத்ததாக சூஸ் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மோயின் அலி தான். மோயின் அலி ஆர்சிபிக்காக உண்மையாகவே ஒரு சில நேரங்களில் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் தான். பட் அவரால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கான சான்ஸ் எல்லா நேரத்தையும் கிடைக்கல அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஒரு சில நேரம் அவர் இறக்கி விடுவாங்க, ஒரு சில நேரம் அவர் இறக்கி விட மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சான்ஸுக்குள்ளே அவங்க பெட்டரான பெர்ஃபார்மன்ஸாக வெளிக்காட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு வகைப்படியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மோயின் அலி நல்ல ஒரு ஸ்பின்னர், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் ஒரு ஃபினிஷராக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர். ஸோ கண்டிப்பாக தோனி அவரை ஓப்பனிங்லேயும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா நம்ம ஷேன் வாட்ஸன் இல்லை. ஸோ ஓப்பனிங்கில் அவர் இறக்கி விட்டு ருத்ராஜ் கேக்வாடை ப்ளே பண்ண விடலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபினிஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ உண்மையாகவே மோயின் அலி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு சூப்பரான ஒரு பிக் தான். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணபா கௌதம், கேகேஆர் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் கிருஷ்ணபா கௌதமை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீரில் இடையில நம்ம சிஎஸ்கே வந்து கிருஷ்ணபா கௌதமை தூக்கணும் அப்படின்னு சொல்லி 5 crore ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக 9 crore 25 lakh கிருஷ்ணபா கௌதமை எடுத்திருக்காங்க. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் லோக்கல் பிளேயர். ஸோ என்ன தான் ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் லோக்கல் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இங்கே இருக்குது. ஸோ அதன் காரணத்தினால கிருஷ்ணபா கௌதமை சூஸ் பண்ணியிருக்குது சிஎஸ்கே சைடுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜாவை தாண்டா ஒரு நல்ல ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கிட்ட இல்லை. ஸோ கிருஷ்ணபா கௌதம் அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்றத எதிர்பார்ப்போம். அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேட்டிங்லையும் தேவையான நேரத்துக்கு சிக்ஸஸ் அடித்து மேட்சை வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அவருக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேவோட முக்கியமான பிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மோயின் அலி, அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணபா கௌதம். ஃபைனலாக தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷைட் முஸ்டபில் கப்பில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் தான் ஹரி நிஷாந்த். அவர் 90+ run கூட அடிச்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அவரையும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
மேபி ருத்ராஜ் கேக்கோட மாதிரி அவருக்கான சான்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவரும் அவரோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்ட முடியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டேஸ்வர் புஜாரா, ஸோ நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க, பட் சொல்ல முடியாது அவரும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெஸ்ட்டில் என்ன தான் அவர் நல்ல பிளேயராக இருந்தாலும் T20 மற்றும் ஒன் டேயில் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் சைட் மிஸ்டர் பிளே டாப்பியில் அவர் செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐபிஎல்ல ப்ளே பண்ணும்போது அவருக்கான சான்ஸ் இதாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ சைட் மிஸ்டர் பிளே டாப்பியில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுரி அடித்தார். ஸோ அதே செஞ்சுரியாக இப்போ சிஎஸ்கேக்காக அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரும் ஒரு மிகப்பெரிய ஆளாக ஷைன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரிசங்கர் ரெட்டி, அந்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகத் வர்மா. ஸோ இவங்க எல்லாரையுமே தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே ஒரு நல்ல பிக் தான். ஸோ சிஎஸ்கே 8 டீம்லேயே ஒன் ஆஃப் த ஒரு பவர்ஃபுல் டீமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் ரெய்னா மறுபடியும் டீமுக்குள்ளே வந்துட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஹோம் கிரவுண்டில் சென்னையில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே விட ஒரு டீம் ரொம்பவுமே வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மும்பையை சொல்லியே ஆகணும். அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஒரு மினி ஆக்ஷனுக்கு வர வேண்டியதே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வராமலேயே அவங்க டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்காவாக ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ பவுலிங் சைடாக இருக்கட்டும், பேட்டிங் சைடாக இருக்கட்டும், ஃபினிஷர்ஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் ஒரு டஃப்பான ஒரு டீமாக கடந்த ஒரு சில வருஷங்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அவங்க ஒரு மிகப்பெரிய டஃப்பான டீமாக எல்லா டீமுக்கும் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. அதனை தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டெல்லி. ஸோ டெல்லி ஒரு சூப்பரான ஒரு பிக் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீவ் ஸ்மித். வெறும் 2 கோடி 20 லட்சத்துக்கு ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்பவே முடியலை. அட்லீஸ்ட் சிஎஸ்கேயும் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாங்க. ஓப்பனர்ஸ் நமக்கு ஷேன் வாட்ஸன் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஓப்பனர்ஸ் இல்லை. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை எடுத்திருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பலருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஒரு 2.5 கோடிக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 கோடி வரைக்கும் போய் அவரை எடுத்திருந்தா கூட உண்மையாகவே அந்த ஒரு பிக் ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, டெல்லி சூப்பராக ஸ்டீவ் ஸ்மித்தை அந்த ஒரு இடத்துல எடுத்து ரொம்பவும் வலுவாக இருக்க டீம் இன்னும் வலுப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரிக்கி பாண்டிங் இருக்கார், ஸ்டீவ் ஸ்மித்தை நல்லா ஷைன் பண்ணி டெல்லியை வின் பண்ண கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸ் தான். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ்க்காக ப்ளே பண்ணி ஒரு சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருந்தார். அவர் வந்து பால் போட ஆரம்பித்ததை தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பேக்கில் இருந்தவங்க மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ் மோரிஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எதுவுமே ப்ளே பண்ணாமல் ஐபிஎல்ல வந்து இப்படி ஒரு வருத்தனமே காட்டுறாரு அப்படின்லாம் சொல்லி பலருமே பாராட்டினாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வருஷம் பெங்களூர் அவரை டீமில் எடுக்கலை. சொல்ல போடும் அப்படின்னு சொன்னால் யுவராஜ் சிங்கோட 16 கோடி பிட்டிங்கை தாண்டி கிறிஸ் மோரிஸை 16 கோடியே 25 லட்சம் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்கள எடுத்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயலுக்கு அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிக்காக தான் இருக்கும். சொல்ல போடணும் அப்படின்னு சொன்னால் ஜோஃப்ரா ஆச்சர் ஒரு நல்ல பவுலர் இருக்கார். ஸோ அவரை தாண்டி சொல்கிற அளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஒரு பெஸ்ட்டான பவுலர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு இடத்த நிரப்புறதுக்கு கிறிஸ் மோரிஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக ராஜஸ்தான் ராயலுக்கு இருப்பார். இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல்லையே வந்து அதிகமாக ஹையஸ்ட் பிட்டிங் போன ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுவராஜ் சிங் தான் இதுவரைக்கும் இருந்தார். ஸோ இந்த ஒரு ஐபிஎல் அதாவது மினி ஆக்ஷனில் கிறிஸ் மோரிஸ் அதை பிரேக் பண்ணி 16 கோடியே 25 லட்சம் பிட்டிங் அதாவது விலை போயிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராஜஸ்தான் ராயல் கிறிஸ் மோரிஸை இத்தனை கோடி கொடுத்து எடுத்தது வர்த்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதன் தொடர்ந்து சிஎஸ்கேயில் மோயின் அலி, அதன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணபா கௌதம். ஸோ இவங்களெல்லாம் பிக் பண்ணது சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரி நிஷாந்த் ஒரு தமிழ்நாடு பிளேயரையும் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ அவரையும் மறுபடியும் உள்ள ப்ளே பண்ண வச்சா நல்லாயிருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஐபிஎல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.